நிம்மதியாக ஒரு டீ கூட குடிக்க மாட்டேங்கிறார். ஐயோ இவனா, ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் வணக்கம் போதும். எங்க சார் இப்பதான் சார் கிளைண்ட் மீட்டை முடிச்சுட்டு வந்துட்டு இதே கதை தான் ரெண்டு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்னத்தையும் புடுங்கினதை காணும்போ இன்னும் டூ டேஸில் வந்துட்டு ஓவரால் முடியும். காது குத்துறியா சார்? இல்லைங்க சார், ஊரில் சுற்றலங்க சார். இங்கே தான் கிளைண்ட் மீட்டிங் இப்போ தான் சார் முடிச்சுட்டு வந்தேன். டார்கெட் முடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்று பேசிக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சு சார். சொல்ல ஹாவ் அ நைஸ் டேங்க் சார். டார்கெட் டார்கெட்னு சாவடிக்கிறாங்க. அதுக்கு பசங்க பின்னாடி இருக்க டீ கடையாட்டை வச்சு பழச்சிக்கலாம். ஏ டீ கடை வைக்கிறது அவ்வளோ ஈஸி நினச்சிட்டியாடா? பின்ன இல்லையா? பின்ன அடுப்பு டம்ளர் டீ தூள் சக்கரை அவ்வளோதானே. இப்படி டீ கடை வச்சுனா நீ நடந்தால் டீ ஆத்தி குடிச்சிட்டு இருக்கணும். அப்போ அது கூட நம்ம லாக்கிலங்கிறியா? அப்படி இல்லைடா. டே டீ கடைன்னு இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் ஐடியா, எக்ஸ்பீரியன்ஸ், டைம். இந்த மூணு நான் சொல்கிறதா புரியுதா? ஒன்றும் இல்லை. ஜூலை 8 and 9 சென்னையில் இருக்கிற ஹோட்டல் கிரீன் பார்க்கில் பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்சைஸ் எக்ஸ்போ நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80+ பிராண்ட்ஸ் வந்துட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அங்கே போனீங்கன்னா உனக்கு பிஸ்னஸ் பற்றி எல்லா நாலேஜும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போ நான் சொன்னதாவது புரிஞ்சுதா? அப்போ ஃபஸ்ட்டு இதை பாரு. பொதுவாக நம்ம எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் எக்ஸிபிஷன் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வருஷம் நம்ம ரெண்டு நாள் பிளான் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு செக்மெண்ட்லையுமே பிராண்டை அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த பிராண்ட் ஓனரோட சஸ்டைனபிலிட்டியை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் சும்மா ரேண்டமாக பார்க்குறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். ஒரு சலூன் செக்மெண்ட்டோ, டீ செக்மெண்ட்டோ, பர்கர் செக்மெண்ட்டோ, கஃபே செக்மெண்ட், ஏதோ ஒன்று நாலு பிராண்ட் ஒரே இடத்துல பார்க்கும்போது உங்களால் கம்பேர் பண்ண முடியும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸோ எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஒர்க்லேயோ அதுலேயோ இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், தொழிலையும் நான் ஏதோ பார்க்கணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணணும். தொடர்புடைய அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா பிஸ்னஸ் எக்ஸ்போ. ஸோ தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் தமிழா வந்து பார்த்திங்கன்னா நிறையா தொழில் சம்மந்தமான விஷயங்களை பற்றியும் எக்ஸ்போஸ் பற்றியும் வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வந்து ஃபார்ச்சூன் ட்ரேட்ஃபேர்ஸோடைய பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்சைஸ் எக்ஸ்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக வந்து அதை பற்றின அப்டேட்ஸ் ஆகட்டும், ஈவெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வர ஜூலை 8-9 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் கிரீன் பார்க்கில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்சைஸ் எக்ஸ்போ திரும்பவும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, அண்ட் இது யார் யாருக்கான எக்ஸ்போவாக இருக்கும், அண்ட் என்ன மாதிரி பிராண்ட்ஸ் வராங்க, ஸோ இந்த எக்ஸ்போ யார் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அசட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஃபார்ச்சூன் ட்ரேட்ஃபேர். ஸோ தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாகவே நம்ம அவங்களோட எக்ஸ்போஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக ஒவ்வொரு வருஷமுமே பெருசாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் எங்கே நடக்குது அண்ட் எப்படி நடக்குது, என்ன விஷயங்கள் இருக்க போகுது? ஸோ இந்த வருஷத்தோட நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் கிரீன் பார்க்கில் பிளான் பண்ணியிருக்கோம். ஜூலை 8-9 காலைல 10 மணிலேருந்து 6 மணி. பொதுவாக நம்ம எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் எக்ஸிபிஷன் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வருஷம் நம்ம 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா வர மக்களுக்கு சரி நின்று நிதானமாக பொறுமையாக ஒரு ஒரு பிராண்ட்ஸாக விசிட் பண்ணுறதுக்காக 2 நாள் பிளான் பண்ணி இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ யூஸ்வலாக இப்போ ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்டே லைக் எக்ஸ்போவோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கானதாக இருக்குங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போ யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் சார், என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்து உள்ளே வரலாம்? புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், மார்க்கெட்டில் இன்றைக்கி பலதரப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த பிராண்டை நம்பி நம்ம எடுக்கிறது, எந்த செக்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். உதாரணத்திற்கு இன்றைக்கி ஒரு செக்மெண்ட், ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் பார்க்குறோம். 10 லட்ச ரூபாய்க்கும் பிஸ்னஸ் இருக்கும், 5 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் இருக்கும், 15 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் இருக்கும். எது நமக்கான கரெக்டான பிராண்டு இப்படின்றத சூஸ் பண்ணுறக்கும் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸோ எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஒர்க்லேயோ அதுலேயோ இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்னால் என்னோடய ஒர்க்கையும் விட முடியாது, தொழிலையும் நான் ஏதோ பார்க்கணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா எக்ஸ்போ வந்து நம்ம உங்களோட எக்ஸ்போஸ் பற்றி நம்ம முன்னாடியே அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம், ஈவெண்ட்டை பற்றி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஈவெண்ட் அப்டேட் வந்து விசிட் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸ்போவில் என்ன புது விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸ்டால்ஸ் தான். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் எடுத்து வந்திருப்போம். உதாரணத்துக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ் பை டிஃபால்ட்டாக ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஒரு மாஸ் செக்மெண்ட் இருக்கும், லைக் அதில் எல்லா செக்மெண்ட்ஸும் இருக்கும், லைக் டீ, காஃபி, ஷவர்மா, குல்ஃபி, ஐஸ்கிரீம்ஸு, வாஃபில்ஸு, கருப்பட்டி காஃபி, அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜில் இருக்க மேக்ஸிமம் எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக பிராண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கஃபே கான்செப்ட் பிராண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்போ பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் செப்பரேட் இண்டிவிஜுவல் வெரைட்டியில்
இண்டிவிஜுவல் கான்செப்டில் வெரைட்டி எடுத்து வந்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சலூன் கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மென்ஸ் சலூன் இருக்கும், யூனிசெக் சலூன் இருக்கும், மென்ஸ் சலூனில் கூட என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கான்செப்ட் இருக்கும். ஒரு ஹெல்த் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர்ஸு. ரீட்டைல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டெயிலில் ஒரு 10-15 லட்சம் ரூபா முதலீட்டில் ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு 20-25 லட்சம் ரூபா முதலீட்டில் பிஸ்னஸ்ஸு. இந்த மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட்ஸ்லையும் ஸ்டால் வேரியேஷன்ஸ் இந்த எக்ஸ்போவில் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வெளியூரில் இருந்த எல்லாமே வராங்க. ஸோ இந்த எக்ஸ்போ ஏன்னா இந்த தடவை 2 நாள் நடக்குது. ஸோ இது 2 நாள் ஏதாவது டிஃபரன்சியேஷன் இருக்குமா இல்லை ஒரே மாதிரி ஈவெண்ட் தான் நடக்குது? இல்லை, 2 நாளுமே வந்து ஒரே எக்ஸிபிஷன் தான். எதுக்கு 2 நாள் நம்ம ஈவெண்ட்டை மெயினாக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு 3000 பேர் 4000 பேர் நம்ம ஈவெண்ட்டுக்கு விசிட் பண்ணுற பட்சத்தில் அந்த 3000-4000 பேரையும் ஒரே நாளில் விடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களால எல்லா ஸ்டால்ஸையும் ப்ராப்பராக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் வருது. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 2 நாளாக அந்த எக்ஸிபிஷன் போயிருக்கிறோம். ஒரே எக்ஸிபிஷன் தான், ஒரே செட் ஆஃப் ஸ்டால்ஸ், ஒரே செட் ஆஃப் பிராண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதை ஏன் 2 நாள் போடுறோம் அப்படின்னா மக்கள் 2 நாளாக பிரித்து வரலாம். உதாரணத்துக்கு முதல் நாள் ஒரு 1500-2000 பேர் வராங்க, 2 நாள் ஒரு 1500-2000 பேர் வராங்க, வரவங்களும் கம்ஃபர்ட்டாக உள்ளே பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போ என்ன செக்மெண்ட் ஆஃப் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மேஜராக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க? எனக்கு வந்து இங்கே வந்தால் ஒரு 10-20 லட்சம் 30 லட்சத்துக்கு தான் பிராண்ட்ஸ் இருக்குமான்னு நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உள்ள இருக்காங்க? அது ஒரு குறைஞ்ச முதலீடு, ஒரு 1 லட்சரூபா 2 லட்சரூபாலேருந்து நம்ம கிட்ட பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு அதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா 10 லட்சரூபாவில் ஒரு சில பிராண்ட்ஸ் இருப்பாங்க, 15 லட்சரூபாவில் பிராண்ட்ஸ் இருப்பாங்க, 20 லட்சம் 30 லட்சம். அந்தந்த பிஸ்னஸோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாறும். உதாரணத்துக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் இன்றைக்கி நீங்கள் ஒரு டீ ஷாப் பார்க்குறீங்க, ஒரு ஷவர்மா ஷாப் பார்க்குறீங்க, ஒரு வாஃபல் ஷாப் பார்க்குறீங்கன்னா அப்போ அதெல்லாம் நம்ம கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து வரோம். ஒரு ஜிம்மு பார்க்குறீங்க அப்படின்னா ஜிம் பிஸ்னஸ் எடுத்து வந்து நம்ம 2 லட்சம் 3 லட்சத்துக்கு எடுத்து வர முடியாது. அப்போ ஜிம் பிஸ்னஸில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஜிம் என்ன எடுத்து வர முடியும்? ஒரு சலூன் பிஸ்னஸ் பார்க்குறீங்க, ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல சலூன் என்ன எடுத்து வர முடியும்? ஒரு 13-15 லட்சரூபாய்க்கு ஒரு நல்ல சலூன் எடுத்து வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் நல்ல அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ் கான்செப்டை நம்ம எடுத்து வந்திருக்கோம் உள்ள. சூப்பர். ஸோ இந்த டைம் வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸையும் வந்து எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ ஜென்ரலாக வென்யூ பற்றி லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், இதே வென்யூவில் தான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்டும் நடந்திருந்தது. ஸோ இங்கே இந்த வென்யூ பற்றி சொல்லுங்கள். ஸோ இதுக்கான வெயிட்டிங் கெப்பாசிட்டி ஆகட்டும், கார் பார்க்கிங் ஆகட்டும், ஸோ உள்ளே ஒருத்தங்க வராங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் உள்ளே இருந்து பார்க்கலாம், ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயம். ஸோ இந்த வென்யூவில் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து ஒரு நம்ம ஒரு 70 ஸ்டால் உள்ளே போட்டு மக்கள் உட்காந்து பார்த்தாலும் வெளியே இங்கே மக்கள் ஒரு வெயிட்டிங் ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, பார்க்கிங்க்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. மேஜராக 2 நாள் ஈவெண்ட் ஆக்குனதே சரி, மக்கள் வந்து கஷ்டப்படாமல் எல்லா ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸும் அவங்க தெரிஞ்சுக்கணும், எல்லா ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸ்ட்டையும் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேசணுங்கிறக்காக தான் 2 நாள் ஆக்கியிருக்கோம் சரிங்களா? ஸோ 2 நாளும் ஒரே ஈவெண்ட் தான். எந்த ஒரு நாள் July 8-9 ஏதாவது ஒரு நாள் எந்த நாள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் தொடர்ந்து இந்த எக்ஸ்போ ரிலேட்டடான வீடியோஸ் போடும்பொழுது நான் ஆன்லைன்லேயே பார்த்துப்பினேன், ஏன் வந்து எக்ஸ்போ அட்டன் பண்ணணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னா, சி இன்றைக்கி ஒரு செக்மெண்ட்டை ஒரு பிராண்ட் எடுங்க, ஒரு ஃபுட் செக்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பர்கர் பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலதரப்பட்ட பிராண்ட்ஸ் பார்ப்பீங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த பிராண்ட் ஓனர்ஸோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இந்த பிராண்ட் எத்தனை நாள் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்க எல்லா பிராண்டும் உதாரணத்துக்கு மிஸ்டர் பர்கர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா பிராண்டனோட செக் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம். அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக எத்தனை அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட்லையுமே பிராண்டை அனலைஸ் பண்ணிவிட்டோம். அந்த பிராண்ட் ஓனரோட சஸ்டைனபிலிட்டியை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் சும்மா ரேண்டமாக பார்க்குறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நேரடியாக அவங்களையும் பார்த்து சந்திச்சு கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக இந்த இடத்துல ஒரு 4 பிராண்ட் ஒரே செக்மெண்ட்டில் பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு சலூன் செக்மெண்ட்டோ டீ செக்மெண்ட்டோ பர்கர் செக்மெண்ட்டோ கஃபே செக்மெண்ட் ஏதோ ஒன்று 4 பிராண்ட் ஒரே இடத்துல பார்க்கும்போது உங்களால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஆன்லைனில் ஜென்ரலாக ரெகுலராக ஆன்லைன் லைக் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்போஸ் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போஸ் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து நடக்கிறத வந்து பார்த்துருக்கேன், எனக்குமே நிறைய அப்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக ஒரு எக்ஸ்போ போகிறதுக்கும் ஃபார்ச்சூன் ட்ரேட்ஃபேர்ஸோடைய ஒரு எக்ஸ்போ வரதுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவீங்க? லைக் இன்றைக்கி ரேண்டமாக அங்கங்கே நடக்கிற பாதி எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட்ஸ் அவங்க நடத்துகிற எக்ஸிபிஷன். அதாவது உள்ள ஒரு 30 பிராண்ட் இருக்கும், 20 பிராண்ட் வச்சுருக்காங்க, 10-12 பிராண்ட் வச்சு நடக்கிற ஹோட்டல் ஈவெண்ட்ஸில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கன்சல்டன்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 பிராண்டை உங்களுக்கு அங்கே ஷோகேஸ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் தான் நடக்கும். நம்ம எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் பிராண்ட் ஓனர்ஸும் உங்களுக்கு அங்கே கூப்பிட்டு வரும். ரெண்டாவது இது 10 பிராண்டு 5 பிராண்டு 20 பிராண்டு கான்செப்டே நம்மளது கிடையாது. ஒரே இடத்துல நீங்கள் ஒரு 70-75 பிராண்ட் ஓனர்ஸை சந்திக்கலாம். ஸோ இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் ஓனர்ஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணலாம். நீங்கள் உண்மையாகவே வியாபாரம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு கன்சல்டன்ஸோ மீடியேட்டர்ஸோ கிடையாது. ஸோ அங்கே நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும்,
நம்ம கிட்ட வரீங்க, நீங்க இன்னைக்கு ஸ்பாட் பேமெண்ட் பண்றேன் சார், நான் இன்னைக்கு உண்மையா வியாபாரம் எடுக்க போறேன், எனக்கு இந்த பிசினஸ் பிடிச்சிருக்கு, அங்க ஸ்ட்ரைட்டா பிராண்ட் ஓனர் உட்காந்து நீங்க ஸ்பாட் பேமெண்ட் பண்றீங்க, ஒரு அட்வான்ஸ் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இங்கே டிஸ்கவுண்ட் கிடைக்கும், டைரக்டா நீங்க பிராண்டை புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் நம்ம எக்ஸ்போல இருக்கு. ஸோ அதனால தான் ஜென்ரலா ஏன்னா நிறைய எக்ஸ்போ நடந்தாலும் ஸோ பிசினஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போவில் இந்த அளவுக்கு க்ரௌடு வரது வந்து உங்களோட எக்ஸ்போவில் தான் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு. கரெக்ட் கரெக்ட். ஒரு மிச்ச எக்ஸ்போ போகும்போது என்னென்னா அவங்க கன்சல்டன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனோ சார்ஜஸோ ஏதாவது இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக பிராண்ட் ஓனர் டெசிஷன் எடுக்க முடியாது. அவங்க இல்லைங்க நாங்கள் கேட்டு சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம எக்ஸ்போ நீங்கள் வாங்க, டேரெக்டாக உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அங்கேயே அவங்க கையில் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கேளுங்க, உங்களுக்கு ஸ்பாட்லேயே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் பிராண்ட் ஓனர் பார்த்து பேசுகிறீங்க. இந்த அட்வான்டேஜ்லாம் நம்ம எக்ஸ்போவில் கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்போ பற்றி ஷேர் பண்ணுறீங்க. ஸோ வயலாக எங்கே நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ உங்களுக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வர ஜூலை 8-9 அதாவது சனி ஞாயிறு ஹோட்டலில் க்ரீன் பார்க் வடபழனி சென்னையில் நடக்குது. காலைல 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குது. ரெண்டு நாளும் ஒரே ஈவெண்ட்டு தான் இது, ரெண்டு நாளும் வேறு வேறு ஈவெண்ட்டு கிடையாது, ரெண்டு நாளும் ஒரே ஈவெண்ட்டு. மக்கள் அதை கொஞ்சம் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக, பிராண்ட் ஓனர்ஸ்ட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அதே ஈவெண்ட்டை தான் நம்ம ரெண்டு நாளாக நடத்துகிறோம். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 500 rupees 500 rupees ஒரு ஆளுக்கு அனுமதி டிக்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது வெளியூர்லேருந்து வராங்க, இப்போ சென்னை வராங்க, பஸ்ஸில் வராங்க இல்லை ட்ரெயினில் வராங்கன்னா இங்கே இந்த வென்யூ எப்படி ரீச் பண்ணது? ஒன்றும் இல்லை, இது வடபழனியில் நம்ம ஃபோரம் மால் இருக்குது. ஃபோரம் மாலுக்கு அப்படியே அடுத்த பில்டிங் வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் கேட்டு இறங்குனீங்கன்னா அதுலேருந்து ஹோட்டல் க்ரீன் பார்க்னு கேளுங்க, இப்போ எல்லாமே பக்கத்து பில்டிங். ஓகே. ஸோ எங்கேருந்து வந்தாலுமே மெட்ரோ ஏறினீங்கன்னா வடபழனி மெட்ரோவில் இறங்குனீங்கனாலே அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறாங்க அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நேரில் வந்து டிக்கெட் வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் டிக்கெட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது சார். பட் நேரில் வந்து நம்ம இன்னும் லிமிட் பண்ணலை. பட் ஆன்லைனில் அவங்க டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் www.fortunetradefairs.com நம்ம வெப்சைட் இருக்குது. டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸ்போ பற்றி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து அவங்க கால் பண்ணட்டும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். சார் இந்த வீடியோ பார்த்து நிறைய ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் பாஸ்டுடைய பிசினஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ நம்ம இந்த ஜூலை மாதம் நடக்கிற எக்ஸ்போ பற்றி நிறைய விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் செக்மெண்ட்டில் பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும் அந்த எக்ஸ்போ. ஆல்ரெடி விசிட் பண்ணவங்களும் நிறைய பேர் வந்து பிசினஸ் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அல்லது வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு எங்கே வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரில அப்படின்னா இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணிங்கனாலே அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவது கிடைக்கும் அப்படிங்கிறத நானுமே சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சாங்க நம்ம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் முடிவு ஏற்படுது உங்கள் பிசினஸ் ஆர்கனைஸ். நன்றி, வணக்கம்.